ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். தமிழ்நாட்டில் கொரோனா கேசஸ் கவுண்ட் குறையவே இல்லை, 36,000 ரேஞ்சில் இருக்கு. அண்ட் தென் டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, 460 பேருக்கு பக்கமாக ஒரு நாளைக்கு இறக்குறதுனாங்க. மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறதுக்காக முழு ஊரடங்களை தளர்வு கொடுத்தாங்க, பட் வாழ்க்கையே பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால முழு ஊரடங்க எந்த ஒரு தளர்வுகளும் இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. இது வரவேற்கிறதுக்குது 24ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு, எந்த ஒரு தளர்வுகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் இயங்கும் என்னெல்லாம் இயங்காது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கும் நாளைக்கும் ஓபன் பண்ணியிருக்காங்க கடைகளை. அதுல தேவையான பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியம் இருந்தது, ஒரு வாரத்துக்கு உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல தேவையான பொருட்கள் வாங்க மட்டும் போங்க, தேவையில்லாம போய் கூட்டத்துல கொரோனாவை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். சோ இன்றையும் நாளையும் இன்று 9 மணி வரைக்கும், நாளைக்கு ஃபுல் டே மாலை காலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் எல்லா கடைகளும் ஓபன் பண்ணு சொல்லியிருக்காங்க. தேவை இருக்கிற அத்தியாவசிய பொருள் வாங்க மட்டும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 24ஆம் தேதியிலிருந்து எதெல்லாம் ஓபன் ஆகும் எதெல்லாம் ஓபன் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கடைகளும் க்ளோஸ்ட், ஓகேவா? எல்லா கடைகளும் க்ளோஸ். ஓபன் ஆயிருக்கிறது என்னென்னு மட்டும் பார்ப்போம். மருந்தகங்கள் ஓப்பனா இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பனா இருக்கும், அண்ட் தென் நியூஸ் பேப்பர் விநியோகம் பண்றவங்க பண்ணுவாங்க, அதே போல பால் விநியோகம் பண்றவங்க பண்ணுவாங்க, காய்கறிகள் விநியோகம், ஆட்டோ இந்த மாதிரி வாகனம் மூலம் உங்களுக்கே வந்துடும். நீங்க கடைகள், காய்கறி கடை, மளிகை கடை, எந்த கடையுமே இருக்காது, பெட்ரோல் பங்க் இருக்கும். இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயம் கட்டுப்பாடுகள் இந்த தடவை என்ன நீக்கியிருக்காங்கன்னா, கடைகள் எதுவுமே இருக்காது, அது உங்க வீட்டுக்கே வர பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். வாகனம் மூலம் வீட்டுக்கு காய்கறிகள் பழங்கள் கொண்டு வருவாங்க, காய்கறிகள் பழக்கடைகள் எதுவுமே இருக்காது. ஹோட்டல்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்க அந்த டைம் 9 to 12 அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணி அந்த டைம்ல பார்சல் மட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். அதே டைம்ல ஸ்விக்கி சொமேட்டோங்கிறது உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒன்றும் வேணுனாலும் பார்சல் வந்து ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரி விஷயத்துல ஆர்டர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அட் சேம் டைம் மின் விநியோகம் அப்படிங்கிறது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கனால உங்களுக்கு தேவையான பொருட்கள் மின் விநியோகத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். தேவையில்லாம இந்த 2 நாள் ஓபன் பண்ணியிருக்காங்கன்ட்டு போயிட்டு குமியாதீங்க. அது மட்டும் இல்லாம ஊரு விட்டு ஊர் போறவங்களுக்காக பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஊரு விட்டு ஊர் அத்தியாவசிய தேவை இருக்கு, 7 நாள் என்னால சமாளிக்க முடியாது, இங்க இருந்தா சமாளிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இங்க இருந்து கிளம்பி போங்க, அவங்க ஊருக்கு போங்க. தேவையில்லாம போய் பஸ் எல்லாரும் குமிஞ்சு இன்னைக்கும் நாளைக்கும் பஸ் பெரிய பிரைவேட் பஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தேவையில்லாம நான் ஊருக்கு போயே சேரணும் அப்படிங்கிறதுக்காக போகும்போது இங்கிருந்து கொரோனாவை கொண்டு போய் அவங்களுக்கு விட்டுறாதீங்க, சரியா? நீங்க இருக்கிற இடத்துல சேஃப்டியா இருக்க முடியும், 7 நாள் இருக்க முடியும், 7 நாள் இருக்கிறதுக்கான அத்தனை பொருட்களும் உங்கள்கிட்ட இருக்குன்ற பட்சத்துல அங்கேயே இருங்க, அதை மட்டும் பயன்படுத்திங்க. தேவையில்லாம ஊரை விட்டு ஊர் போகாதீங்க. தேவை இருக்கு, ரொம்ப அத்தியாவசியம், நான் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல டிராவல் பண்ணுங்க பஸ்ல. ஏன்னா தேவையில்லாம பஸ்ல போயும் கூட்டத்தை குமிக்காதீங்க, அதே மாதிரி கடைகள்ல போயும் கூட்டத்தை குமிக்காதீங்க. கடைகள் எதெல்லாம் இயங்கும் அப்படின்னா, எல்லா கடைகளும் இன்னைக்கு இயங்கும், மால்ஸ் தவிர மற்றதெல்லாம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடை ஓபன் பண்றவங்களும் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஓபன் பண்ணுங்க, தேவையில்லாம கடையை ஓபன் பண்ணி சோ தேவையில்லாத விஷயத்த நம்ம கொண்டு வந்துடாதீங்க. மக்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் அவ்வளவு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க, அதாவது கட்டுப்பாட்டுகளை குறைச்சு தளர்வு பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா கட்டுப்பாடை யாருமே பயன்படுத்திக்கல. அதனால இப்ப இன்னைக்கு என்ன நிலைமைன்றது நமக்கு தெரியும், சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். இப்பயாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெஃபினட்டா வீட்டுக்குள்ளேயே இருங்க. கொரோனாவை பத்தி அதிகம் கேள்விப்பட்டா பயம்தான், ஆனா அதுவே தேவையில்லாம விஷயத்துக்கு வெளியே சுத்திட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களால கொரோனா எத்தனை பேருக்கு பரவச்சோ, அவங்களுக்கு கொரோனா பரவாம அவங்க மூலியமா எத்தனை பேருக்கு பரவச்சோன்னு சொல்ல முடியாது. சோ இந்த ஒரு வாரங்கிறது கம்ப்ளீட் லாக்டவுனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கிற பொருட்கள் தொழிற்சாலைகளை தவிர மற்றது எல்லாமே எதுவுமே இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கூட முடக்குனா ஒரு வாரம் நம்மளோட கவுண்ட்ஸ் வந்து அதிகமா ஆகிறது குறைக்கப்படும், முற்றிலுமா தடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அத்தியாவசிய வேலைகளுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது வந்து ஒரு, அதாவது அத்தியாவசிய தொழிற்சாலைகள் இயங்கும், அந்த தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க கண்டிப்பா போய் தானே, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இல்லை அவங்க வெளியில போயிட்டு வரும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ அதுக்கு போறவங்களுக்கான சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி மருத்துவங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இயங்கும், அதுக்காக உள்ள டிஸ்ட்ரிக்ட் உள்ள போறவங்களுக்கு இ பதிவுங்கிறது தேவையில்லை மருத்துவம் மருத்துவம் சார்ந்ததுக்கு. வெளியில போறவங்க, அதர் மாவட்டத்துக்கு போறவங்களாம் என்ன வேணும்னா, நீங்க உங்களுக்கு இ பதிவுங்கிறது வேணும், ரெண்டே காரணத்துக்காக தான் போக முடியும், மருத்துவத்துக்காகவும் இறப்புங்கிற இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் இ பதிவுங்கிறது ஓப்பன்ல இருக்கும். அடுத்த வாரத்துல இருந்து தேவையில்லாம மாவட்டத்துக்குள்ள சுத்துறதும் மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போறதும் காரணமே இல்லாம போறவங்களும் இருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணுங்க. உங்களால மற்றவங்களுக்கு பரவுது, கோவிட் கேசஸ் செகண்ட் வேவ் ரொம்ப சீரியஸா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரு வாரம் இருக்கிறத வச்சு வீட்டுல சமாளிங்க, வீட்டுக்கு வர பொருட்களை வாங்கி அதை வச்சு உங்களோட விஷயத்த பாத்துக்குங்க, உங்களோட ஒரு வாரத்தை பாத்துங்க. இந்த ஒரு வாரம் வெளியிலே போகாதீங்க,
சோ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ல கட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம ஒயிட் ஃபங்கஸ் பிளாக் ஃபங்கஸ் மாறி மாறி நோய் வருது, அது இல்லாம புயல்னு ஒண்ணு தாக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ சேஃப்டி ரொம்ப முக்கியம், கொரோனாவில இருந்து பாதுகாத்துக்குங்க. இந்த ஒரு வாரம் இந்த ரெண்டு நாள் தளர்வுல தளர்வு விட்டுட்டாங்களேன்ட்டு போயிட்டு தேவையில்லாம வீட்டுக்கு கொண்டு வந்து, சோ தேவையில்லாத பிரச்சனையே வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குதுன்ற பட்சத்துல வாங்கிக்க முடியுங்கிற பட்சத்துல நீங்க போகணுன்ற அவசியமே இல்லை, ஓகேவா? சோ சேஃப்டி முக்கியம், சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க, வெளியில போகாதீங்க. லவ் யூ ஆல்.